விடாமுயற்சி, அதாவது விடாமுயற்சி அப்படிங்கிற ப்ராஜெக்டுக்கு முன்னாடியே இந்த ப்ராஜெக்டை இயக்க வேண்டியது விக்னேசவன் தான். அவர் பண்ண குழப்பம் இப்போ வரைக்கும் அந்த விடாமுயற்சி தொடருது அப்படிங்கிறதா ஒரு கசப்பான உண்மை. அவர் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே போயிட்டாரு. இல்லை, லைகா ப்ரொடக்ஷன்ஸும் அஜித்குமாரும் விக்னேசவனை 8 மாதத்துக்கு மேலே டைம் கொடுத்தும் கூட கதையை ஒழுங்காக பண்ணலையே அப்படின்னு அவங்க வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ அவருக்கு பதில் தான் நம்ம மகிழ் திருமையை வச்சு ஒரு படத்தை வந்து இயக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேற லெவலில் அந்த படம் வந்திருந்தாலும் கூட ஏகப்பட்ட தடங்கள், தடைக்கற்கள். லைகாவுக்கும் அஜித்துக்கும் மனஸ்தாபம், அஜித்துக்கும் மகிழ் திருமேனிக்கும் மனஸ்தாபம், மகிழ் திருமேனிக்கும் லைகாவுக்கும் மனஸ்தாபம்னு கிட்டத்தட்ட இந்தியன் 2க்கு ஏற்பட்ட பிரச்சனையை ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இந்த படத்துக்கு அமைஞ்சுது. போதா குறைக்கு அஜர்பைஜானில் ஒரே ஷெட்யூல், லாங் ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்துடும் படத்தை அப்படின்னு ஆசைப்பட்டு போனாங்க. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புயல், அதுக்கப்புறம் சென்னையில் வெள்ளம், இப்படி பல விஷயங்கள் விடாமுயற்சியை பதம் பார்த்தன. லைகாவுக்கு வந்து ஃபண்டு பிரச்சனையாக இருக்குது, ஏகப்பட்ட பஞ்சாயத்து. இப்போது விடாமுயற்சியை இந்த ஷெட்யூலே முடிச்சாகணும்னு கங்கணம் கட்டிட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க 3 பேரும் ஒற்றுமையாக. லைகா, அஜித், மகிழ் திருமணி இவங்க எல்லாரும் இப்போ கூட அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரை வந்து விட்டாங்க. அஜித் பேக்கை தூக்கிட்டு பைபாஸ் ரோட்டில் நடந்து வர மாதிரி பயங்கரமாக எல்லோரும் கலாய்க்க ஆரம்பித்தாங்க. ஏப்பா, ஒரு ஃபஸ்ட் லுக்கு கூட ஒரு 3 மாதம் விட முடியாதா? அதே கூலிங் கிளாஸு, அதே பிளாக் அண்ட் பிளாக்கு பேக்கு நடந்து வர்றது, இது என்ன ஒரு இது இருக்குது, பரவசம் இருக்குது அப்படின்னு சொல்லி அஜித் ரசிகர்களே பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படம் ஒரு சிறப்பான படமாக வரும் அப்படிங்கிற துளி கூட சந்தேகமே இல்லையா? ஆனால் இந்த படம் எப்போ ரிலீஸு, தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சந்தேகத்துக்கு துளி கூட இடம் கொடுக்க வேணாம். ஏன்னா மனஸ்தாபத்தால் பிரிஞ்சிருந்த 3 பேருமே, லைகா, அஜித், மகிழ் திருமணி, இந்த 3 பேரும் இப்போது விடாப்பிடியாக இந்த விடாமுயற்சி படத்தை முடிச்சே ஆகணும்னு உழைக்கிறாங்க அப்படின்னா அதற்கு மிக முக்கிய காரணம் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் போட்ட ஒரு மிகப்பெரிய கண்டிஷன் சொல்லலாம். ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஏற்கனவே விடாமுயற்சி படத்தை மிகப்பெரிய தொகைக்கு வந்து வாங்கிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னதுன்னா, தீபாவளிக்கு நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறனால தான் இந்த தொகையை நாங்கள் கொடுக்குறோம். ஓகேவா? தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணல, 1 நாள் தள்ளி பண்ணால் கூட இந்த ஃபண்டை நாங்கள் திரும்பி வாங்கிக்குவோம், படத்தை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டான கண்டிஷனை போட்டாங்களாம். ஸோ தப்பி தவறி கூட தீபாவளி ரிலீஸை தாண்டக்கூடாது, எக்ஸாக்டாக தீபாவளி அன்னைக்கு இந்த விடாமுயற்சியை ரிலீஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழல். ஸோ அதுவே நல்லதாக போச்சு. ஏன்னா இப்போ வந்து படத்தை முடிச்சாகணும்னு வேறு லெவலில் தீ மாதிரி வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தீபாவளிக்கு விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது. அதற்கு மிக முக்கிய காரணம் நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்த அந்த மிரட்டல், உந்துதல், ஊக்கம். எப்படி வேணும் எடுத்துக்கலாம், அஜித் ரசிகர்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துக்கு தான் நன்றி சொல்லும் இந்த விடாமுயற்சி படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணமாக அமைஞ்சதால்.